விருத்தாசலத்தில் புதியதாக கட்டப்பட்ட அகிலேஷ் மருத்துவமனையை அமைச்சர் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கடைவீதியில் புதியதாக கட்டப்பட்ட அகிலேஷ் மருத்துவமனையை தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்பு வரவேற்பு நல்கிய 100 வயது முதியவரிடம், 10 வருடங்களுக்கு முன்பு நான் உங்களை சந்தித்து ஒரு தெருவில் மழை பெய்கிறது, ஒரு தெருவில் மழை பெய்யவில்லை, கடவுள் ஏன் இப்படி செய்கிறார் என கேட்கிறார்கள், நான் என்ன சொல்வது என கூறினேன். அதற்கு நீங்கள் கடவுள் ஏதாவது கூறினாரா, கடவுள் பேசுகிறாரா எனவும், அதேபோல் நீயும் பேசாமல் செல் என கூறினீர்கள் என 10 வருடத்திற்கு முன்பு அந்த முதியவரிடம் அமைச்சர் பேசியதை கூறியதும், அந்த பெரியவர் அமைச்சரிடம் பரவாயில்லையே, அப்போது கூறியதை இன்னமும் நினைவு வைத்துள்ளீர்களே என நெகிழ்ச்சியுடன் கண்ணீர் மல்க கூறியதும் அங்கிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. பின்பு குத்துவிளக்கேற்றிய அமைச்சர் மருந்து தரும் இடத்தில் முதன் முதலில் பணம் கொடுத்து மருந்து வாங்கி விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ், விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எம் எஸ் கணேஷ், விருத்தாசலம் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் தேவாரம் மற்றும் ஜெயின் ஜுவல்லரி அகர்சந்த் உட்பட பல்வேறு மருத்துவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனா்.